Hello friends, welcome back to my channel என் சமையல் அறையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி கொத்து சப்பாத்தி வச்சு எப்படி கொத்து பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம் நான் இதுக்கு வந்து ஒரு 3 சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி எடுத்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை புதினா அப்புறம் கருவே பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் மசாலா பாத்தீங்கன்னா பெப்பர் பவுடர் எடுத்துருக்கேன் கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு 2 முட்டை எடுத்துருக்கேன் இது வந்து 2 விதமாக பண்ணலாம் இந்த 3 சப்பாத்தியும் ரோல் பண்ணி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி லேஸ் லேஸாக தின் தின்னாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி கூட நம்ம கொத்து பண்ணலாம் பட் நான் என்ன பண்ணுவேன்டா ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டுருவேன் பிச்சு போட்டு ஒரு சுத்து மட்டும் விட்டுப்பேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும் அதை விட குவான்டிட்டியும் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் 3 போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு இப்போ நான் ஒரு சுற்று நான்லாம் விட்டுட்டேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ நான் இதை அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான் இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இதிலே தக்காளி ஆட் பண்ணிடுறேன் வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்லாம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னா மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் 2 முட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ முட்டை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டேன் இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே புதினா மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம் புதினா மல்லித்தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து சப்பாத்தி நம்ம மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சிருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க லாஸ்ட் இதை நான் போட்டுறேன்
அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இதில் நல்லா போட்டு கிளறிக்கிட்டு அப்புறமா சர்வ் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளவுதான், சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.